ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி மொச்சை பருப்பு காரக்குழம்பு. அதுவும் நல்லா கத்திரிக்காய் முருங்கைக்காயெல்லாம் இந்த மொச்சைப்பருப்போடு சேர்த்து ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி ஊற்றி எங்கள் ஊர் ஸ்டைலில் கொங்கு நாட்டு ஸ்டைல் மொச்சைப்பருப்பு குழம்பு தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், செய்கிறது ரொம்ப சுலபம். சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ஒரு பக்காவான ஹெல்தியான குழம்புங்க. நல்லா நிறையா காய்கறிகள் ரொட்டின் இருந்துச்சு அந்த மொச்சைப்பருப்பு சேர்த்து வா, சூப்பராக இருக்குங்க. நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சீசனுக்கு இந்த பச்சை அவரைப்பருப்பு மார்க்கெட்டில் அதிகமாக கிடைக்கும். இதில் நிறைய டிஷஸ் பண்ணலாம். அவரைப்பருப்பு சாதம், அவரைப்பருப்பு குருமா, அவரைப்பருப்பு கடையல் குழம்பு, இதெல்லாம் வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க. இன்றைக்கி அருமையான இந்த காரக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இங்கே பச்சை அவரைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். இது கிட்டத்தட்ட 200 கிராம் இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக அவரைப்பருப்பை ஒரு 2 வாட்டி கழுவிட்டு குக்கரில் சேர்த்து வேக வச்சுருவோங்க. இப்போ இந்த பச்சை அவரைப்பருப்பை கழுவி குக்கரில் சேர்த்தாச்சு. இப்போ இதில் தண்ணி விட்டு வேக வச்சிடலாம். ஒரு 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாங்க. ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். குக்கரை ஸ்டவ்வில் வச்சு விட்டு மூடியை டைட்டாக க்ளோஸ் பண்ணி வெயிட் போட்டு விட்டு ஒரு 3 to 4 விசிலுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். அவரைப்பருப்பு பர்ஃபெக்டாக வெந்துடும். இப்போ 3 விசில் வந்து அந்த ஸ்டீம் ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், அவரைப்பருப்பு நல்லா பர்ஃபெக்டாக வெந்து ரெடியாக இருக்குது. இப்போ அடுத்த ஸ்டெப்பாக இந்த குழம்புக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். இங்கே ஸ்டவ்வில் கடாய் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்தாச்சுங்க. இதில் ஒரு 150 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். இந்த குழம்புக்கு பர்டிகுலர்லி சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் சேர்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா சேர்க்கலாம், அதுவும் டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும். 1 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு பஞ்சாறுப்பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். கூடவே 1 இன்ச் சைஸ் இஞ்சியை தோல் சீவி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்தாச்சு. நல்லா வதக்கி விட்டுருவாங்க. இந்த வெங்காயம் பூண்டு இஞ்சியெல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்லா 3-4 நிமிஷம் வதக்கி கொடுங்க. பாருங்கள், வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு. நல்லா 1 நிமிஷம் வதக்கி விட்டுருவோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தக்காளி சேர்த்துருவோம். 1 தக்காளியை ரஃபாக சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்தாச்சு. தக்காளி கொஞ்சம் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்குவோம். 1-2 நிமிஷம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், தக்காளி ஓரளவுக்கு சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா பொடியெல்லாம் ஒவ்வொன்றா சேர்த்துடலாங்க. ஃபஸ்ட்டாக நான் சேர்க்கறது மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி. அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி. அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி. மசாலா பொடியெல்லாம் சேர்த்து விட்டு 1 few seconds நல்லா வறுத்து விட்டுருவோம். இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்தும் நல்லா 1-2 நிமிஷம் வறுத்து விட்டுருங்க. 1 நிமிஷம் நல்லா வறுத்தாச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்சம் ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ மசாலா ஓரளவுக்கு ஆறிடுச்சுங்க. இப்போ இதை எடுத்து கம்ப்ளீட்டாக மிக்சி ஜாரில் சேர்த்துருவோம். வதக்கின மசாலாவை கம்ப்ளீட்டாக மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சிக்கணும். அவ்வளோதாங்க, நல்ல கமகமன்னு வாசனையோட ஃப்ரெஷ்ஷாக மசாலா இங்கே ரெடி. இப்போ நம்ம இங்கே குழம்பு தாளிச்சிடலாம். இங்கே ஸ்டவ்வில் பாத்திரம் வச்சாச்சு. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நான் இங்கே நல்லெண்ணெய் சேர்த்துருக்கிறேன். இதில் 1 டீஸ்பூன் கடுகு. அடுத்ததாக 1 சிட்டிகை அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். இந்த வெந்தயமெல்லாம் மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. புளிக்குழம்பு செய்யும்போது வெந்தயம் சேர்க்கறது மஸ்ட்டு. அடுத்தது 2 கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, கூடவே கொஞ்சம் வெங்காயம், சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் இங்கே கலந்துதான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கூடவே 1 பச்சை மிளகாவும் வாசனைக்காக சேர்த்துருக்கிறேன். இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுறலாங்க. நல்லா கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் வதங்கி வரட்டும். பாருங்கள், வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி சேர்த்துருவோம். 1 சின்ன தக்காளியை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்தாச்சு. தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதங்கட்டும்.
ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம காய்கறிகள் எல்லாம் சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு 6-7 கத்திரிக்காயை 4 கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன். இப்படி தண்ணியில் போட்டு வச்சா நம்மளுக்கு சமைக்கிற வரைக்கும் கருக்காது. அடுத்தது 2 முருங்கைக்காயும் நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சாச்சு. ஸோ இங்கே காய்கறிகள் ரெடியாக இருக்குது. இப்போ வதங்கிட்டிருக்கிற இந்த வெங்காயம் தக்காளியோட காய்கறிகளை சேர்த்துருவோம். இப்போ காய்கறிகளெல்லாம் சேர்த்து விட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுருவோம். ஒரு 3-4 நிமிஷம் வதங்கியே வெந்து வரட்டும். ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ இந்த பாத்திரத்துக்கான மூடியை போட்டு விட்டு ஒரு 3-4 நிமிஷம் விட்டுறேன். அப்படியே நல்லா வதங்கி வெந்து வரட்டுங்க. பாருங்க நல்லா வதங்கிருச்சு. அந்த கத்திரிக்காயெல்லாம் கொஞ்சம் கலர் மாதிரி இருக்குது பாருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலாவை சேர்த்துக்கலாம். அரைச்சி ரெடியாக வச்சுருக்கிற மசாலா விடுதான் கம்ப்ளீட்டாக சேர்த்தாச்சு. கூடவே கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம். இப்போ இந்த மசாலாவோட சேர்ந்து நல்லா இந்த காய்கறிகள் வெந்து வரட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் அதிகமாக தண்ணி விட வேண்டாம். ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம புளித்தண்ணி வெந்த அவரப்பருப்பில் இருக்க தண்ணியெல்லாம் சேர்க்க போகிறோம். இப்போவே அதிகமாக தண்ணி விட்டுட்டால் குழம்பு சலசலன்னு தண்ணி குழம்பு மாதிரி ஆயிரும். ஸோ அளவை தண்ணி விட்டு ஒரு மூடியை போட்டு விட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு ஒரு 3-4 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அந்த காய்கறிகள் ஓரளவுக்கு வெந்துடும். இப்போ அந்த டைமில் புளியை கரைச்சி எடுத்து வச்சிடலாம். இங்கே ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி அல்லது சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ் புளின்னு சொல்லலாம். புளியை நல்லா ஊற வச்சு கரைச்சி ஒரு கப் ரொம்ப புளித்தண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இங்கே 3-4 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் அந்த வெந்த அவரப்பருப்பை அந்த தண்ணியோடவே சேர்த்து விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். அகைன் மூடியை போட்டு விட்டு இன்னொரு 2-3 நிமிஷம் கொதிக்கிறதுக்கு விடுவோம். ஒரு 2-3 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம புளித்தண்ணி சேர்த்துக்குவோம். கரைச்சி ரெடியாக வச்சுருக்கிற புளித்தண்ணி சேர்த்தாச்சு. நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ குழம்பு எந்த அளவுக்குன்னு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி விட்டு நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாங்க. நம்ம அவரப்பருப்பு வேக வைக்கும் போது உப்பு சேர்த்து வேக வச்சுருக்குறோம், அது ஞாபகம் வச்சுட்டு பார்த்து அளவாக உப்பு சேர்த்துக்கோங்க. நான் இங்கே கல்லுப்பு ஹிமாலயன் பிங்க் சால்ட் சேர்த்துக்கிறேன். நல்ல ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு அகைன் இந்த பாத்திரத்துக்கான மூடியை போட்டு விட்டு நல்லா கொதிக்கிறதுக்கு விடுவோம். நல்ல ஒரு 7-8 நிமிஷம் குழம்பு நல்லா கொதிக்கட்டும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். ஸோ அந்தளவுக்கு நல்லா கொதித்து வரட்டும். பாருங்கள் ஒரு 8 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுறேன். வாவ், நல்ல கமகமன்னு வாசனையோட எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு பர்ஃபெக்டாக அந்த காய்கறிகள் எல்லாம் வெந்து அருமையான அவரப்பருப்பு கத்திரிக்காய் முருங்கைக்காய் குழம்பு ஜம்முன்னு ரெடி ஆயிருச்சு. இது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்ல மசாலா அரைச்சி விட்டு இந்த குழம்பு செஞ்சுருக்குறோம். வாசனையும் டேஸ்ட்டும் சான்ஸே இல்லை. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சீசனில் இந்த அவரப்பருப்பு நிறையா கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி மசாலா அரைச்சி விட்டு கத்திரிக்காய் முருங்கைக்காயெல்லாம் போட்டு நல்ல குழம்பு வச்சு பாருங்கள். ஒரு அருமையான குழம்பு நீங்கள் டேஸ்ட் பண்ணுவீங்க. ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலரை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.